அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற சமையல் வந்து கேரட் முட்டை பொரியல் செய்ய போறோம். வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். கேரட்டை வந்து தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு காய் சத்திர கட்டையை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த கட்டையில வந்து செத்தி வச்சுக்கலாம். இது வந்து பெருசா இருக்கிறதுல செத்திக்கலாம். கேரட் முட்டை பொரியல் செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். அடுப்பை பத்த வச்சுட்டோம். வந்து இருப்பு வானல வந்து இதுல அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடாயிருச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோம்பு போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வெடிச்ச அப்புறம் தான் கடல பருப்பு சிறு பருப்பும் சேர்க்கணும். கடல பருப்பு போட்டுக்கிறேன். அதோட வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசி பருப்பு கடலை பருப்பு சேர்க்க கூடாது. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இஞ்சியை வந்து காய் சீவிற கட்டையிலேயே சீவி வச்சிருக்கேன். சின்னதா இருக்கிறதுனால சீவி இருக்கேன். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து லேசா தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் இது வந்து பொடிசா அரியல. இந்த மாதிரி நீட் நீட்டாக போட்டால் வேணா தொட்டுக்கலாம், வேணாம்னா தூக்கி போட்டு போகலாம். அதனால பெருசாக ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட் போட்டு வதக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை போட்டுட்டு நல்லா கலருக்கிட்டே இருங்க. இந்த எண்ணெயிலே தான் வேணும். தண்ணி எல்லாம் போடுறதில்ல. கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இதோட உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். பார்த்துட்டு போடுங்க. நல்லா பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம்.
கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. வந்து மல்லி தவையை தூவி இறக்கிடலாம். கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்ப எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பரா வந்திருக்கு. தனியா கேரட்டை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடறத விட முட்டை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேரட்டை தனியா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நீங்க முட்டையை கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.